வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல்னு டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் தைராய்டு பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. சில பேருக்கு வந்துட்டு தைராய்டுன்றது ஒரு மாத்திரை தானே, போட்டுக்கிட்டால் என்ன வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தைராய்டை கண்டினியூஸாக செக் பண்ணாமல் ஒரு தடவை டாக்டர் மாத்திரை கொடுத்தாங்க, அதுதான் நான் கண்டினியூஸாக எடுத்துகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 5 வருட காலங்கள் கூட செக் பண்ணாமல் எடுத்துகிட்ருக்கேன். நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம நிகழ்ச்சிக்கே கால் பண்ணிட்டுருக்காங்க. பிற நோய்கள் எடுத்துக்கும் போது சிம்டம்ஸ் எங்களுக்கு ஜென்ரலாகவே தெரியுது. ஆஸ் அ பேஷண்ட்டாக வந்து இதெல்லாம் சிம்டம்ஸ் இருக்குது டாக்டர், இதுவாக இருக்குமான்ற கேள்வி முன்வைக்கிறோம். அதே போல் சுகர் அது மாதிரி பிரச்சனைகள் கூட மெலிகிறது, யூரின் அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக போகிறத வச்சு கூட நிறைய பேருக்கு தெரியுது. ஆனால் இந்த தைராய்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு தைராய்டோட சிம்டம்ஸ் என்னன்னே தெரியறது கிடையாது. ஒன்ஸ் நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்ட பிறகு தான் பொதுவாக ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் தைராய்டு இருக்கான்ற செக்அப் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் மெடிசன்ஸே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த தைராய்டுக்கு அன்றாடம் ஒரு ஒரு பெண்ணுக்குள்ள ஒரு ஆணுக்கு வந்துட்டு இது மாதிரியான சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா தைராய்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எப்படி புரிஞ்சுக்கலாம்? கண்டிப்பாக. ஏன்னா தைராய்டு நம்மில் பலருக்கு இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. நம்ம முன்னாடி கூட ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் பலருக்கும் தெரியறதில்ல. வேறு ஏதாவது ஒரு காரணத்திற்காக வரும்பொழுது தான் அவங்களுக்கு தைராய்டு இருக்குங்கிறது தெரியுது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்கள உணர்கிற லெவலை வந்து ரொம்ப மீறி போயிடுது. யூஸ்வலாக வந்து தைராய்டு அப்படிங்கிறது வந்து நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம், தைராய்டுங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்டதுக்கு மட்டும் கிடையாது, நம்ம உடலில் இருக்க அனைத்து பகுதிகளுக்கும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயம். அது மாதிரி இன்னொரு வேர்டை நம்ம அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவோம், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஒரு உணவு நம்ம சாப்பிட்றோம், அந்த உணவு நம்ம எதற்காக சாப்பிட்றோம், நம்ம உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கணும், அதை கலோரியாக வந்து கன்வெர்ட் பண்ணணும், நம்ம உடம்பு ஏற்றுக்கொள்ளும் வகையில். ஸோ அந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னா அதை புரதமோ இல்லை கார்போஹைட்ரேட்டோ இல்லை கொழுப்பு சார்ந்த விஷயத்தை அதற்குரிய நமக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற தேவைப்படுற ஒரு விஷயம்தான் மெட்டபாலிசம். ஒரு கார்போஹைட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா அது குளுக்கோஸாவோ ஃப்ரக்டோஸாவோ அதை கன்வெர்ட் பண்ணும், இல்லை ஒரு புரதம் நம்ம எடுக்கிறோம் அதை நம்ம உடம்புல அமினோ ஆசிட்ஸாக, அதான் நம்ம உடலோட கட்டுகள் வந்து உடல் அந்த உறுப்புகள் அதெல்லாம் பில்டிங் பிளாக்ஸாக கட்டுமான பொருளாக வந்து செயல்படுறதுக்கு ப்ரோட்டீன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடிய விஷயம்தான் மெட்டபாலிசம். அந்த மெட்டபாலிசத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இந்த தைராய்டு ஹார்மோனுக்கு வந்து இருக்கும். யூஸ்வலாக தைராய்டு எங்கே இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ தொண்டை பகுதியில் வந்து அந்த சுவாச குழல்கள் பக்கத்தில் வந்து ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி ஒரு சதை பகுதியாக வந்து பிடிச்சிட்டு இருக்கும். ஸோ இதில் என்ன முக்கியமான ஒரு 10 விஷயம் இருக்குது, அதை கரெக்டாக நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த மாதிரி விஷயம் ஏன் காரணம் இல்லாமல் இருக்குதுன்னு பார்த்தோன்னா நமக்கு தைராய்டு இருக்கா இல்லையாங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும். ரொம்ப அதிக பேருக்கு இருக்கிறது என்னென்னா சிம்டம்லெஸ்ஸாக இருக்கிறது டயர்ட்னஸ் தான். டயர்ட்னஸ் இருந்தோம்னா நம்ம யாரும் ஒரு பெரிய விஷயம் நம்ம கண்டுக்கிறது கிடையாது. டயர்டாக இருக்குது, என்ன விஷயமா இருக்கும், ஆனால் எனக்கு ரொம்ப அதிக ஒர்க் இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் என்னென்னா குறிப்பாக இப்போ நம்ம சொல்லக்கூடியதெல்லாம் மெயினாக வந்து ஹைப்போதைராய்டு, தைராய்டு ஹார்மோன் வந்து குறைவாக சுரக்குது பார்த்திங்களா அவங்களுக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த மெட்டபாலிசம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த இதுலேருந்து நமக்கு அந்த மெட்டபாலிசம் நடந்தால் தான் நமக்கு தேவையான அந்த கலோரி சத்துக்கள் வந்து நம்ம செல்களுக்கு கிடைக்கும். அப்போ அது குறைய ஆரம்பிக்கும் பொழுது செல்கள் ஆட்டோமேட்டிக்காக டயர்டாகும், அப்போ நம்மளும் டயர்ட்னஸ் ஆகும். ஸோ அவங்க யார் ட்ரீட்மெண்ட்க்கு வர்றவங்க, நான் டயர்டாக இருக்கேன், எனக்கு வந்து ஏதாவது ஊக்கமாக இருக்க ஏதாவது ஒன்று கொடுங்க, உடனே நம்ம என்ன தெரியுமா திங்க் பண்ண ஆரம்பிப்போம், ஏதாவது வந்து மல்டி விட்டமின்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்னு. மல்டி விட்டமின்ஸ் எடுத்தோடனே வேணுமா அது கொஞ்சம் பூஸ்டப் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் தைராய்டு அதோட கண்டிஷனில் போயிட்டே இருக்கும். அடுத்து ரெண்டாவது விஷயம் வந்து என்னம்னா உடல் பருமன். ஸோ ஹைப்போதைராய்டில் கண்டிப்பாக உடல் பருமன் இருக்கும். உடல் பருமன்னொடனே நம்ம மைண்ட்க்கு எல்லாத்துக்கும் வர்றது என்னென்னா ஒரு பாடி மாஸ் இண்டெக்ஸ் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் வச்சு அந் அப்போ அதை மீறி போகிறதான் உடல் பருமன் அப்படிங்கிறது. நமது பாரம்பரிய மருத்துவ முறையில் வந்து எப்படி உடம்பை வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாதப்பித்த கபவ தேகம், சிலருக்கு கலப்பு தேகம்னு இருக்கும், ஒருத்தர் இந்த தேகியாக தான் இருப்பாங்க, சின்ன குழந்தையிலேருந்தோ ஏதோ ஒரு ரேஞ்ச் வரைக்கும் அதே மாதிரி இருப்பாங்க. ஒரு சர்டைன் ஸ்டேஜில் கொஞ்சம் வெயிட் ஏறுவாங்க. இப்போ ஒரு பெண்ணே இருக்காங்க வச்சுக்கோங்களேன், ஒரு பெண் குழந்தையே இருக்காங்க இல்லை ஒரு பொண்ணே இருக்காங்க, அவங்க நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோ வெயிட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 40 கிலோ வெயிட்டாக இருக்கப்போ அவங்க மெலிந்த தேகமாக தான் இருக்கும், அவங்க ஒரு 45 கிலோ ஏற்படுவாங்க. ஸோ நம்ம நினைப்போம் 45 கிலோ ஏற்பட்டிருக்காங்க, நல்லா இருக்காங்க, நல்லா சாப்பிட்றாங்கன்னு, ஆனால் அதுவும் அங்கு நோய் தான். ஸோ அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. ஒரு சடன் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஒரு 5 கிலோ, அது நீங்கள் எந்த உடல் எடையாக இருந்தாலும் சரி சடனாக ஒரு 5 கிலோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு தைராய்டு காரணம் இருக்கும். என்ன அப்படின்னா நான் அந்த கலோரிஸ் சரியாக பேர்ன் ஆகாதனால அது எல்லாமே போய் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க அந்த அடிப்போஸ் டிஷ்யூவில் கொழுப்புகளாக இது பண்ணி உடல் பருமன் வந்து ஏற்படும். ஸோ அந்த மாதிரி எந்த வெயிட் ஆனாலும் சடன் வெயிட் இன்க்ரீஸ் ஒரு 5 கிலோ இருந்தது அப்படின்னா தைராய்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா குளிர்.
இப்போ வந்து எல்லாரும் நார்மலாக ஒரு இருக்கக்கூடிய ஒரு சீதோஷ்ண நிலையில் ஒருத்தருக்கு மட்டும் அதிகமாக குளிருது அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா குளிர்ற மாதிரி இருக்குது, ஏசி ஆஃப் பண்ணுங்க, இல்லை ஏசி வேணாம், ஒரு ஃபேனே ஆஃப் பண்ணுங்க, இல்லை நார்மலாக இருக்கிறதுலே எனக்கு குளிர மாதிரி ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் தைராய்டு இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு கண்டிப்பாக தைராய்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரணம்னா இதுவும் அதே தான். ஸோ என்னென்னா அந்த உடல் உஷ்ணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு குறையுது. ஏன்னா மெட்டபாலிசம் அந்த எரியக்கூடியது கம்மியாக ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா உங்கள் உடம்பு வந்து ஒரு குளிர்ந்த நிலைக்கு வந்து போகுது. ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சர்லேயே அவங்களுக்கு ரொம்ப குளிர்ற மாதிரி இருக்குது. அடுத்து மசில்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த ஜாயிண்ட் பெயின்னு சிலர் சொல்லுவாங்க. சில பேர் என்னோடய தசைகள்லாம் வலிக்கிற மாதிரி, உடம்பு வலிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதற்கும் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது மல்டி விட்டமின் எடுப்பாங்க, இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஏதாவது பெயின் கில்லர்ஸ் வாங்கி எடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பெருசாக ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸோ ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸோ எதுவும் இருக்காது. அதற்குரிய காரணமும் தைராய்டு தான். ஏன்னா தைராய்டில் இருக்கக்கூடியது அது ப்ரோட்டீன்ஸோடதுக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அது குறையும் பொழுது நம்ம தசைகள் வந்து கொஞ்சம் அப்படியே தொய்வு நிலை ஏற்படும். ஸோ அந்த மாதிரி எனக்கு தசையெல்லாம் வலிக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தைராய்டு இருக்கா, குறிப்பாக ஹைப்போதைராய்டு இருக்கான்னு செக் பண்ணணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடி. ஸோ தைராய்டு இருக்கவங்க நம்ம யூஸ்வலாக காலர்ஸ் கூட சொல்ல வருதுன்னா எனக்கு முடி அதிகமாக வந்து கொட்டுது அப்படின்னு. நம்மளும் சொல்லக்கூடிய விஷயம், முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா உடனே அது வந்து ஏதோ டாப்பிக்கலாக மேலோட்டமான ஒரு விஷயமாக நம்ம வந்து நினைக்கவே கூடாது. உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளால் தான் அது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கணும். ஏன்னா இந்த தைராய்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைனஸ் ஆகும். ஏன்னா அந்த மெட்டபாலிசம் அவ்வளோ சீராக இல்லாதப்ப ரத்த ஓட்டம் அதுவும் அவ்வளோவா சீராக இருக்காது. ஸோ அதனால் என்னென்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சரும சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், நகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா முடி கொட்டுதல் வரும். அதனால தான் மோஸ்ட் ப்ராப்ளி இந்த அலோபீஷியா ஏரியட்டா புழு வெட்டு இருக்குது பார்த்திங்களா, அவங்க சோரியாசிஸ் இவங்களுக்கெல்லாம் தைராய்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னா முடி, நகம், அதே மாதிரி ஸ்கின் பிரச்சனை இருந்ததுன்னா நம்ம தைராய்டு இருக்குதா அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம முறையாக சிகிச்சை எடுக்கிறது ஒரு நல்ல விஷயம். அடுத்து மன அழுத்தம், டிப்ரெஷன். ஏன்னா நான் மன அழுத்தம்னோடனே, மன அழுத்தம் எனக்கு தூக்கம் இல்லைனோடனே நிறைய பேர் யூஸ்வலாக தைராய்டு ட்ரீட்மெண்ட் வர்றவங்க, தெரிஞ்சு வர்றவங்களோ தெரியாமல் வர்றவங்களோ தூக்கம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அதிகமாக தைராய்டு பிரச்சனை வந்து இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க என்ன செய்வாங்க, தூக்க மாத்திரை அப்படிங்கிற பேரில் அவங்கள மயக்க நிலைக்கு உண்டு பண்ணக்கூடிய மருந்துகளை தான் எடுத்துக்கிட்டு வருவாங்க. ஆனால் பிரச்சனை பேசிக் ரூட் என்ன அப்படின்னா தைராய்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தூக்கம் இல்லாமல் ஒரு டிப்ரெஷன் மாதிரி ஸ்டேட்டுக்கு இருந்தாங்கன்னா அந்த மாதிரி தைராய்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் வந்து ஒரு மறதி, ஒரு மந்தத்தன்மை போன்ற விஷயம் இருக்கும். இந்த குழந்தைகளுக்கு உடனே என்ன பண்ணுவாங்க, வல்லார கொடுக்கலாமா, இல்லை வேறு ஏதாவது கொடுக்கலாமா, இல்லை பிரெயினை பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஹெல்த் ட்ரிங்க் கொடுக்கலாமா அப்படின்பாங்க. ஆனால் அந்த குழந்தைகளுக்கு தைராய்டு, இன்றைக்கு குழந்தைகளுக்கும் தைராய்டு குறிப்பாக ஹைப்போ தைராய்டு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரித்து கொண்டே வருது. ஸோ குழந்தைகள் வந்து கொஞ்சம் மந்த நிலையில் இல்லை மறந்து போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தைராய்டு இருக்கான்னு செக் பண்ணும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், கண்டிப்பாக எல்லோருக்கும் இருக்கும் ஆனால் பலர் ஒத்துக்காத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல். ஸோ மலச்சிக்கல் அப்படிங்கிறது இந்த தைராய்டு பேஷண்ட்ஸில் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயம். நம்ம சென்ற வாரம் கூட ஒரு காலர் வந்து சொன்னாங்க, எனக்கு வந்து வயிறு வந்து அல்சர் இருக்க மாதிரி இருக்குது, மலச்சிக்கல் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க அந்த தைராய்டுக்கும் இதற்கும் தொடர்பு இல்லைன்னு இதெல்லாம் இருந்துச்சு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மலச்சிக்கலும் அதற்கு ஒரு காரணமாக இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒன்று மாதவிடாய் எப்போ வந்து அதிகமாக வந்து குருதி போக்கு போகிறது, இல்லைன்னா இன்டர்மிட்டண்ட்டாக வந்து ப்ளீடிங்கை வந்து ஆகிறது இடைப்பட்ட நேரம். ஸோ அதற்கும் காரணம் தைராய்டு தான். பல பேர் வந்து இந்த என்ன செய்வாங்க, ப்ளீடிங் ஸ்டாப் பண்ண மெடிசன்ஸ் எடுத்துகிட்ருப்பாங்க, ஆனால் தைராய்டை நம்ம ரெகுலேட் பண்ணால் தான் சரியாகும். ஸோ இந்த 10 காரணமும் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னா அது தைராய்டு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, இல்லை அப்படி இல்லைன்னா ஃபர்தராக அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் ப்ரொசீட் பண்ணுறது நல்லது. நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் ரேணுகாங்க, நான் பாரிஸ்ல இருந்து பேசுறேன். ஓகே ரேணுகா, இது யாருக்கான கேள்வி? எனக்கு தாங்க கேக்குறேன். உங்க வயசு? 25. ஓகேம்மா, டாக்டர் இணைப்புல தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேக்கலாம். ஓகே டாக்டர், நீங்க சொன்ன சிம்டம்ல வந்து 2-3 எனக்கு இருக்கு. என்னென்ன இருக்குமா? ஹேர் வந்து தைராய்டு சம்பந்தமா சொல்லிருந்தாங்க. அதான் என்னென்ன சிம்டம் உங்களுக்கு இருக்குன்னு கேக்குறேன். அது வந்து ஹேர் வந்து லாஸ் ஆகுது. நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்திருந்தோம், அது வாட்டர்னால நான் நினைச்சேன், ஆனால் ரொம்ப ஓவரா
லாஸ் ஆகுது, வழுக்க மாதிரி ரொம்ப லாஸ் ஆகுது. ஓகே. அப்புறம் வந்து பின்னாடி வந்து பேக்ல வந்து இடுப்பு கிட்ட ஒரு சின்னதா ஒரு கட்டி மாதிரி தெரியுது. ஓகே. அப்புறம் ரொம்ப டயர்ட்னஸா இருக்கு, ஸ்மெல்லிங் சென்ஸ் சுத்தமா இல்ல. ஓகே. ரொம்ப நாளா ஒரு 4 மந்த்ஸ் ஸ்மெல்லிங் சென்ஸே இல்ல. ஓகே. அது மாதிரி ப்ராப்ளம் இருக்கு டாக்டர், தெரியல. நான் இன்னும் டாக்டர் கிட்ட எதுவும் போய் செக் பண்ணல. ஓகேமா, இந்த 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி என்ன அப்படினா உங்களுக்கு ஏதாவது ஃபீவர் இல்ல கோல்ட் ஏதாவது வந்ததா? வந்து 5 மந்த்ஸ் முன்னாடி வந்திருந்துச்சு ஃபீவர் கோல்ட், பயங்கரமான கோல்ட், சிவியரா கோல்டும் ஃபீவரும் வந்திருந்துச்சு. ஓகேவா? சோ அந்த இதுல வந்து என்ன பாத்தீங்கன்னா அதோட ஒரு ஸ்லைட் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஸ்மெல்லிங் சென்ஸ் வந்து உங்களுக்கு குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தைராய்டால இந்த ஸ்மெல்லிங் சென்ஸ் குறைவதற்கு வாய்ப்புகள் வந்து கிடையாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா அதை நீங்க மாத்தணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ்வலா சுக்குத்திரி புகை, யூஸ்வலா யூடியூப்ல பாத்தீங்கன்னா என்னோட நேம் இது பண்ணீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு நான் அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து சொல்லியிருப்பேன், சுக்குத்தூள் மிளகு ஓமம் இதெல்லாம் போட்டு. ஸோ அதை நீங்க வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு டெய்லி வந்து அந்த புகையை வந்து எடுத்துட்டு வாங்க. ஸோ எடுத்துட்டு வரப்ப திருப்பி அந்த ஸ்மெல் வந்து பண்றது உங்களுக்கு லாஸ் ஆச்சு பாத்தீங்களா, அது நார்மலுக்கு வந்து வரும். ஓகேவா? அடுத்து நீங்க ஊருக்கு போனேன்னு சொன்னீங்களே, எவ்வளவு நாள் போய் அந்த ஊர்ல இருந்துட்டு வந்தீங்க? 1 இயர் ஆயிடுச்சு இப்ப இங்க வந்து, லாஸ்ட் லாக் டவுனுக்கு முன்னாடி வந்திருந்தோம், அதுக்கு அப்புறத்துல இருந்து முடி ரொம்ப லாஸ் ஆகுது. ஒரு ஏரியால இருந்து இப்ப ஒரு ஏரியாக்கு இப்ப மாறி 1 வருஷம் ஆகுதா? ஒரு 1 வருஷம் ஆகுது ஊர்ல போயிருந்தோம். ஓகேமா? அதாவது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க நான் இப்ப சொன்னதுக்காக அதுக்கு தான் நான் சொல்றேன், நான் சொன்ன உடனே இது எல்லாமே இருக்குல்ல, இது மாதிரி இருந்ததுன்னா தைராய்டு இருக்கான்னு பாருங்க. நீங்க 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஃபீவர் வந்ததுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதோட இம்பாக்ட் கூட வந்து இப்ப ஹேர் லாஸ், அந்த சிவியர் ஹேர் லாஸ் அப்படிங்கிறது வந்து வரும். ஓகேவா? ஸோ அந்த அந்த ஹேர், அந்த சத்து இல்லாத முடி, அதுக்கப்புறம் வெல்லஸ் ஹேர்னு சொல்லுவாங்க, சின்ன சின்னதா சத்து இல்லாத ஒரு கொக்கி மாதிரி முடிகள் இருக்கும், அதெல்லாம் வந்து கொட்டுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அந்ததுலயும் அதனாலயும் உங்களுக்கு இந்த ஹேர் லாஸ் அப்படின்னு இருக்கும். வேற பட்டெக்ஸ் ஏரியாவா இல்ல கொஞ்சம் இடுப்புக்கு மேல உங்களுக்கு கட்டிகள் இருக்குன்னு சொல்றீங்களா? பேக் ஹிப் பக்கத்துல, பேக்ல, பேக் பட்டெக்ஸ்க்கு மேல தான் இடுப்பு கிட்ட. ஓகே. ஆனா அது நீங்க சொல்லக்கூடிய விஷயம் இந்த முடி கொட்டுதல், அதே மாதிரி அந்த இடத்துல கட்டிகள் இருக்குது அப்படினா உடம்புல உஷ்ணம் அதிகமாகுதுன்னு அர்த்தம். சோ அதற்கு தைராய்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. சோ சொன்னோங்கிறதுக்காக நம்ம அப்படியே நீங்க இமேஜின் பண்ணிட்டு தவறா நீங்க நினைச்சுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு ஃபாஸ்டிங்கில் ஒரு FT3 FT4 TSH எடுத்து பாருங்க. எடுத்து பார்க்குறப்ப உங்களுக்கு 25 வயதுன்னு சொன்னீங்க, திருமணம் ஆயிடுச்சாமா? இல்லை இல்லை. ஓகே, அன்மேரிட். ஸோ உங்களை மாதிரி பொண்ணுகளுக்குலாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா TSH லெவல் என்னதான் 5.5 கொடுத்துருந்தாலும் நீங்களாம் 2.5க்குள்ளேயே இருக்கணும். ஸோ பாருங்க எவ்வளோ லெவல் இருக்குன்னு. ஒரு 2.5க்கு கீழே 1லேருந்து ஒரு 2.5-3 இருந்தது அப்படின்னா நீங்கள் தைராய்டை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்க்ளூடிங் மேலே FT3 FT4 அதுவும் நார்மலாக இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. இல்லை டாக்டர் அந்த மாதிரி இல்லை, எனக்கு ஒரு 4.9 5.5 அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நான் நிகழ்ச்சியோட எண்டில் வந்து நான் சொல்கிறேன் என்ன மாதிரி விஷயம் உணவு முறை ஃபாலோ பண்ணணும்னு, அதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை அந்த மாதிரி இல்லை, அதையும் தாண்டி எனக்கு வந்து 6.5 அதற்கு மேலே இருந்தது அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் தைராய்டு மெடிசன்ஸ் எடுக்கலைன்னா விரைந்து வந்து பார்த்தீங்கன்னா உரிய மருத்துவர்களை, சித்த மருத்துவர், ஆயுர்வேத மருத்துவத்தில் வந்து தைராய்டுக்கு வந்து அற்புதமான சிகிச்சை இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா சரியாயிடுமா? நன்றி. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலில் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறோம் மேடம். ஓகேம்மா, உங்கள் பேர் என்னம்மா? எங்கள் பேர் வந்து செல்வி. நாங்கள் எங்கள் பையனுக்கு 15 வயசு ஆகுதுங்க மேடம். ஓகேம்மா. அவனுக்கு வந்து 4 வருஷமாக தைராய்டு இருக்குங்க மேடம். ஓகே. அதுக்கு மாத்திரை சாப்பிட இருக்காங்க மேடம் அவங்க. வணக்கம் செல்வி. சொல்லுங்க மேடம். தைராய்டு பிரச்சனைங்க மேடம் எங்க பையனுக்கு. 11 வயதுல இருந்து இருக்கு. ஆமாங்க, 4 வருஷமா மாத்திரை சாப்பிட இருக்காங்க மேடம். சரிங்க செல்வி, என்ன தொந்தரவு இருந்ததுன்னு நீங்க மருத்துவரை போய் பார்த்தப்போ மருத்துவர் வந்து தைராய்டு இருப்பதா கண்டுபிடிச்சாங்க. அவங்க வந்து வெயிட் போட்டுக்கிட்டே போனா. ஓகே. வெயிட் ரொம்ப ஆயிடுது மேடம், அதனால போன 4 வருஷமா மாத்திரை சாப்பிட்டு இருக்காங்க மேடம். சரிமா, நீங்க முதல் மருத்துவரை போய் பார்த்தப்ப தைராய்டு டெஸ்ட் எடுத்தப்ப உங்க TSH லெவல் எவ்வளவு இருந்தது? அப்ப அந்த அதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சுமா, இன்னைக்கு போய் எடுத்து வந்தோம் மேடம் நாங்க. இப்ப எவ்வளவு எடுத்துட்டு இருக்கீங்க மருந்தோட அளவு? மருந்து வந்து 80 mg போட சொன்னாங்க மேடம், அது போட்டு இருக்காங்க மேடம். ஆரம்பத்துல எவ்வளவு எடுத்தீங்க? ஆரம்பத்துல அதே தான் மேடம், குறையவே இல்ல. ஓகே. இன்னைக்கு போய் டெஸ்ட் எடுத்துட்டு வந்தாங்க மேடம் நாங்க. ஓகே. அது வந்து எப்படி தமிழ் தான் மேடம் தெரியும், படிக்க தெரியாது எனக்கு. அது வந்து 8.36 போட்டிருக்குங்க மேடம். 8.36 வந்து அந்த TSH 8.36 போட்டிருக்கு.
ஆமாங்க மேடம். காலையில மாத்திரை போட்டு எடுத்த டெஸ்டா மாத்திரை போடாம எடுக்க டெஸ்டா? இல்ல நீங்க மாத்திரை போடாம தான் மேடம் காலையில போயிட்டு வந்தாங்க. ஓகேமா. இப்ப உடல் பருமன் எல்லாம் குறைஞ்சிருக்கா உங்க பையனுக்கு? இல்ல மேடம், வெயிட் ரொம்ப போட்டுக்கினே இருக்கு மேடம். ஓகேமா. ஓகே, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டேஜையும் உங்களுக்கு நான் விளக்குறேன். அதாவது இவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, இதுதான் ஒரு ஒரு டிபிக்கலான எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இன்றைக்கு குழந்தைகள் இதற்கு விதிவிலக்கு கிடையவே கிடையாது. ஒரு 11 வயது குழந்தைக்கு மருத்துவரை, 11 வயது குழந்தைங்கிறப்ப நம்ம அதை இமேஜின் பண்ணிக்கவே மாட்டோம். யூஸ்வலாக தைராய்டுனாலே பெண்களுக்கு தான் அதிகமாக வரும், வயதானவர்களுக்கு தான் அதிகம் வரும், மெனோபாஸ் ஆன பிறகு தான் அதிகமாக வரும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் 3 வயது குழந்தை, 4 வயது குழந்தை, 11 வயது குழந்தை, இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு வருது. ஸோ இவங்க வந்து என்னதுன்னா உடல் பருமன் அப்படின்னு போய் பார்த்துருக்காங்க. ஸோ உடல் பருமன் பார்த்துருக்காங்க, பட் எவ்வளோ லெவல் இருந்தது அவங்களுக்கு தெரியல. அந்த டோஸை தான் எடுத்துகிட்டே இருக்காங்க, பட் குறைந்த பாடு இல்லை. இவங்க வந்து 88 எவ்வளோ சொன்னாங்க, 18, பட் யூஸ்வலாக ரீசன் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறப்ப எந்த மருத்துவர்களும் அவ்வளோவா ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. 80 ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒரு 25 அந்த மாதிரி லெவலில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கடந்த 4 வருடங்களாக அந்த டோஸ் எஸ்கலேட் ஆகிருக்கு. ஸோ அப்போ என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் டோஸ் தான் ஏறுதே தவிர கண்டிப்பாக அவர்களுடைய அளவுகள் வந்து குறையவே இல்லை. அடுத்து ரெண்டாவது விஷயம், உடல் பருமன் அப்படிங்கிற பிரச்சனைக்கு தான் போனாங்க. உடல் பருமன் அப்படிங்கிற பிரச்சனை குறையவே இல்லை. அந்த குழந்தைக்கு இன்றைக்கும் அந்த உடல் பருமன் அப்படிங்கிறது ஏறிட்டு போயிட்டே தான் இருக்குது. ஸோ ஏன்னா இவங்க என்ன தான் டயட்டில் போட்டாலும் அந்த தைராய்டோட ஃபங்க்ஷன் சீராக இல்லைன்னா ஒருபோதும் ஒரு தைராய்டு பேஷண்ட்க்கு உடல் இழைப்பு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அடுத்து மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து FT3 FT4 TSH வந்து இன்றைக்கி பார்த்துருக்காங்க, பட் மாத்திரை போடாமல் பார்த்துருக்காங்க. ஒரு நாள் தான் அவங்க மாத்திரை போடல. மாத்திரை போடாத பொழுது அவங்களோட TSH லெவல் வந்து 8.3 இருக்குது. யூஸ்வலாக நார்மலாக, அதுவும் இவங்க 14 வயது குழந்தை அப்படிங்கிறப்ப ஒரு 3-4 கூட இருக்கக்கூடாது, 3 அந்த மாதிரி தான் இருக்கணும். மாத்திரை ஒரு நாள் போடாததுக்கே 8.3, இவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதம் அப்படி போடலை அப்படின்னா, ஒரு மாதம் இல்லை ஒரு 15 போடலைன்னா கூட அதோட லெவல் வந்து கிட்டத்தட்ட 15-16 அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் என்னன்னா உண்மையான ஒரு ஃபேக்ட். ஒரு இந்த இது மாதிரி எடுக்கிறப்ப அந்த மாத்திரை போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு எவ்வளோ காமிச்சிருக்கோம்னா 1.2 அப்படின்னு காமிச்சிருக்கும். ஓகே, பலர் சொல்லுவாங்க இல்லை நான் மாத்திரை போடுறேன் என்னோடய தைராய்டு லெவல் நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு, ஆனால் ஒரு நாள் போடலைன்னா ஏறும். இது என்ன காமிக்குது அப்படின்னா, நம்ம கிளாண்டு சுத்தமாக வேலை செய்யவே இல்லை. நம்ம போடக்கூடிய மாத்திரைகளில் இருக்கக்கூடிய அந்த லீவோ தைராக்சின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உப்புக்கள் தைராயோடின், ஸோ அதுதான் வந்து ரத்தத்தில் வந்து அந்த மாதிரி காமிக்குது. ஸோ அப்படி பண்ணுறது சரியான விஷயம் இல்லை. அதற்காக தான் ஒருத்தர் தைராய்டு அப்படின்னு இருந்ததுன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம மருந்துகள் கண்டிப்பாக, ஃபஸ்ட்டு உணவு முறை இல்லை அப்படின்னா மருந்துகள், இதை பாரம்பரிய மருந்துகள் எடுக்கிறப்ப கண்டிப்பாக வாழ்நாள் முழுதும் தைராய்டுக்கு மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி உடல் பருமன், ஏன்னா நம்மிடமும் நிறைய குழந்தைகள் வர்றாங்க, உடல் பருமன் அப்படின்னு பார்க்குறப்ப தைராய்டு இருக்கிற பிரச்சனை தெரியுது. உணவு முறையும் மருந்துகளும் கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து வெயிட் நல்லா வந்து ரெடியூஸ் ஆவாங்க. ஸோ அதற்கு சீரான உணவு முறையும் தேவை, முறையான மருத்துவமும் தேவை. மருந்து மட்டும், அந்த மாத்திரை மட்டும் அவங்களுக்கு வந்து ஒரு கியூர் தராது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த குழந்தை. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ மேடம், நாங்கள் திருநெல்வேலியிலிருந்து மேடம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு மேடம், வருஷம் 2 ஆகுது, 34 ஆகுதுங்க மேடம். ஓகேம்மா, தொடர்ச்சியாக பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. இந்த 2 ஆகுது மேடம், நான் பீரியட் டைம் வந்து 6 ஒருக்கு இப்படிதான் வந்துட்டு இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் போய் ஹாஸ்பிட்டல்ல டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு தைராய்டு டெஸ்ட் இல்லை அப்படின்னாங்க. ஓகே, ஆனா இப்போ மறுபடியும் கண்டிப்பா இப்படியே இருக்குது மேடம். உடம்பு வந்து வெயிட் 90 இருக்கு, ஆனா 34 ஆகுது. இல்லைம்மா, உங்களுக்கு 34 ஆகுது, 2 வந்து பார்த்தீங்கன்னா மாதவிடாய் 6 ஒரு தடவை தான் வருது. ஓகேவா, 2 ஒரு எப்படி வந்துகிட்டு இருக்கு? தைராய்டு இருக்குன்னு எப்போ கண்டுபிடிச்சாங்க? இப்போ ஒரு 7-8 இருக்கும் மேடம், போய் நாங்க ஹாஸ்பிட்டல்ல டெஸ்ட் பண்ணி இருந்தாங்க. தைராய்டு இருக்குன்னாங்க? இல்லைன்னுட்டாங்க. தைராய்டு இல்லைன்ட்டாங்க, சரி ஓகே. மாதவிடாய் வந்து நிற்பதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு, சரியா? உங்களுக்கு தைராய்டு இல்ல, ஓகே, தைராய்டு பிரச்சனையாலயும் அப்படி வரும், பட் தைராய்டு இல்ல நார்மலா தான் இருக்குன்னா நீங்க அதை பத்தி யோசிக்க வேண்டாம், அதை ஒதுக்கி வச்சிருங்க. ஆனா ஒரு 34 ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வருது, 4 ஒரு தடவை பீரியட்ஸ் வருது, 2 ஒரு தடவை பீரியட்ஸ் வருதுன்னா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம்.
ஃபர்ஸ்ட் ஏர்லி மெனோபாஸ் இருக்கா அப்படிங்கிறது கூடிய சில ஹார்மோனல் டெஸ்ட் இருக்கு. அது உங்க உங்க மருத்துவர்கள் பிளட் டெஸ்ட் ஏதாவது கொடுத்திருந்தாங்களா? மாதவிடாய் வருவதற்கு மருந்துகள் மட்டும் சாப்பிட்டுக்கிறீங்க? ஆமா சாப்பிட்டு கொடுத்தாங்க, அது மெல்லடி மாத்திரைன்னு கொடுத்தாங்க. ஓகே, ஆனா அது சாப்பிட்டா வயிற்றுவலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால அதை மிஸ் ஆகிட்டேன். வேற உடல் பருமன் ஏற்பட்டிருக்கா? குண்டாயிருக்கீங்களா? ஆமா குண்டாதான் மேடம். வேற ரத்த சோகம் மாதிரி ஏதாவது இருக்கா? மூச்சு வாங்குதா நடக்கும் பொழுது? அது இப்போ கொஞ்சம் எந்த வேலையுமே சாப்பிட்டு கை வரம்பு தாத்தா, நீங்க இப்ப சொன்ன மாதிரி கை கால் தான் வலி ஆகுது. சரி ஓகேமா, அதாவது என்ன அப்படின்னா சில விஷயம் இன்டைரக்டா அதுக்கப்புறம் தைராய்டுக்கு போய் இது பண்ணும். இப்போ 34 ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட FSH ஹார்மோன் நார்மலா இருக்கா இல்ல அளவு அதிகமா இருக்கா அப்படின்னு பாருங்க. ஸோ அது ரொம்ப அளவு அதிகமா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு மெனோபாஸ், சிலருக்கு ஏர்லி மெனோபாஸ், சீக்கிரமாவே மாதவிடாய் வந்து நின்று போயிடும் 30 வயசுல 32 வயசுல. ஸோ அப்போ அந்த விஷயத்துல நம்ம ஒண்ணுமே வந்து பண்ண முடியாது. ஸோ அதற்கப்புறம் நம்ம எப்படி நம்மளை நார்மலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். தைராய்டு வந்து நார்மலாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்கு, 5-6 அந்த மாதிரி விஷயத்த பார்த்துக்கோங்க. 4 அப்படி இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 5-6 இருந்ததுன்னா அதுவும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கும். ரத்தச்சோகை இருந்தாலும் மாதவிடாய் இப்படி வராமல் ரொம்ப தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கானுங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன் வந்து உடம்புல அதிகமாக இருக்குது, ப்ரொஜெஸ்ட்ரான் அவ்வளோ சீராக இல்லாமல் இருக்கும் பொழுது நீர்க்கட்டி போன்ற விஷயங்கள் வந்து ஏற்படும். ஸோ அப்படி இருக்காங்கிறத பாருங்கள். கருப்பை அகப்படலம் அளவுக்கு அதிகமாக பெருசாக இருக்கான்னு பாருங்கள். பட் ஆனால் அதில் வந்து பெருசாக இருந்தது அளவுக்கு விட அதிகமாக இருந்ததுன்னா எப்போ மாதவிடாய் வந்தாலும் வலியோ இல்லை குருதி போக்கோ அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இல்லை அப்படின்னா அந்த அகப்படலமும் பெருசாக இல்லைங்கிறது அர்த்தம். ஸோ இதில் எந்த வகைன்னு பார்த்து நீங்கள் உரிய சிகிச்சை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சரியாயிடுமா. திருநெல்வேலியில் வந்து நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணி கேளுங்க நான் எப்போ வருவேன்னு. ஸோ நீங்கள் ஏற்கனவே மருத்துவரிடம் பார்த்து அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, பார்த்துட்டு எதனால உங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு அப்படின்னு கண்டிப்பாக விளக்கம் தரப்படும். நன்றிம்மா. ஓகே நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ வணக்கம், சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன? வணக்கம் மேடம், உங்கள் பேர் என்ன? என்னோட டாக்டர். ஹலோ. ஓகேம்மா, உங்கள் பேர் என்னங்கிறது கால் பண்ணுறீங்க? என் பேர் ரமா மேடம், நான் சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே, இது உங்க மகளுக்கான கேள்வியாமா? உங்க மகளுக்கான கேள்வி மேடம். அவங்க வயசுமா? 22 வயதாவது. இப்ப இன்னைக்கு நான் இந்த ப்ரோக்ராம் பாத்துட்டு இருக்கும் போது டாக்டர் வந்து தைராய்டு பத்தி சொன்ன அந்த சிம்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியறதுனால அவங்களுக்கு வந்து இந்த கை இந்த தசெல்லாம் உடம்பெல்லாம் வலிக்குது, யாராவது நல்லா போட்டு அழுத்தி விட்டாதான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றது, டயர்டு அதிகமாகிறது, கொஞ்சம் மூச்சு கொஞ்சம் தூரம் நடந்தவொடனே ஒரு இது இருக்க மாதிரி, கொஞ்சம் வெயிட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி எல்லாம் ஃபீல் பண்றாங்க. அது இல்லாம வந்துட்டு மெனோபாஸ் வந்து எப்படி, சாரி பீரியட்ஸ் வந்து ஆக்சுவலா வந்து கொஞ்சம் நாள் முன்னாடில இருந்தே கொஞ்சம் இர்ரெகுலரா வருதுன்னா ஒரு 45 days கழிச்சு 50 days கழிச்சு அந்த மாதிரி வரும். ஆனா நல்லா சுமப்பைன் அதிகமா வலி இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜஸ்ட் ஒன் மந்த் பேக் மட்டும்தான் வந்துட்டு இந்த பூசணிக்காய் விதை அப்புறம் இந்த ஆலி விதை எல்லாம் கொஞ்சம் காலையில மார்னிங் நட்ஸோட சேர்த்து சாப்பிட்டாங்க. ஆனா இந்த டைம் மட்டும்தான் மேடம் கரெக்டா அந்த 26 days வந்தது, கரெக்டா அந்த டைமுக்கு கரெக்டா வந்துட்டு கொஞ்சம் பெயின் வந்து அதிகமா பெயின் இல்லாம கொஞ்சம் லேசா பெயின் இருந்தது, வலி வயிறு வலி இந்த மாதிரி இருக்கு. ஆனா ஏன் திடீர்னு சடனா அவங்களுக்கு வந்து போன் எல்லாம் கூட வலிக்கிற மாதிரி அப்புறம் கை தசெல்லாம் வலிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்றது தெரியல. இப்ப நீங்க இன்னைக்கு கேட்ட அந்த ஒரு இதனால தைராய்டு டெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்ற ஒரு யோசனை இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து உங்களை பாக்கணுமா எப்படின்றத நீங்க சொல்லுங்க. கண்டிப்பாக ரமாமா விளக்கம் தரேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், இன்னொன்னு ஒரு விஷயமும் இருக்கு மேம், உங்களுக்கு வந்து இந்த பின்னாடி ஆசன வாயில வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு எரிச்சல் அப்புறம் அந்த இதெல்லாம் வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலும் இருக்கு. ஓகே ஓகே ஓகேமா. அதாவது என்னென்ன ரமாமா, நீங்கள் நான் சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாம் வந்து தைராய்டில் இருப்பதற்கு வாய்ப்புகள். ஸோ நான் சொன்னதை வச்சு எல்லாருமே உடனே பேனிக் ஆகாதீங்க. ஃபஸ்ட்டு தைராய்டுங்கிறது அவ்வளோ பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. பட் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தது, இதில் நான் சொல்லக்கூடிய சிம்டம்ஸில் 3க்கு மேற்பட்டது இருந்தது அப்படின்னா தைராய்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னதும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய அனைத்து சிம்டம்ஸும், அதுவும் நீங்கள் கடைசியாக முக்கியமாக ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்கன்னா ஆசனவாயில் வந்து பார்த்தீங்கன்னா வலி,
எரிச்சல், ஒரு மாதிரி ஏதோ புழு ஊறுற மாதிரி இருக்கிறது, இல்லை ஆசனவாயிகளில் வந்து கழுவும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன முளை மாதிரி தென்படுறது, இல்லை வெளியே ஏதோ வந்துட்டு உள்ளே போகிறது. ஸோ இது அனைத்தும் வந்து தைராய்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூசணி விதை சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்த பூசணி விதை, ஆளி விதை, இதெல்லாம் கண்டிப்பாக வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா பலரும் இதை வந்து எடுக்கிறதுல, ஏன்னா இன்றைக்கி நம்ம நிறைய இந்த மிக்சர் அந்த மாதிரி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதற்கு பதில் இந்த பூசணி விதை, ஆளி விதை இந்த மாதிரி காம்பினேஷனோட கொஞ்சம் மிளகு உப்பு சேர்த்து நார்மலாகவே எல்லோரும் சாப்பிட்லாம். ஏன்னா ஒரு நொறுக்கு தீனி சாப்பிடணுங்கிற எண்ணம் இருக்கவங்களுக்கு இந்த இதை வந்து சாப்பிட்டிங்கன்னா நல்லது. அப்போ பாருங்கள் அதுலேயே உங்கள் பொண்ணோட அந்த மாதவிடாய் எவ்வளவு சீராகி ஒரு 28 டேஸில் வந்திருக்கேன். இன்றைக்கு இந்த தைராய்டுக்கு மெயின் பிரச்சனை என்ன அப்படின்னா வாழ்வியல் முறைகள், நம்ம உணவு முறைகள், இந்த பிரச்சனைகள் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் பொண்ணுக்கு ஒரு FT3 FT4 TSH அந்த ஒரு டெஸ்ட் பாருங்கள். அது மாதிரி ப்ரொலாக்டின் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், ஹீமோக்ளோபின். ஸோ இந்த மூணு டெஸ்ட்டும் ஃபாஸ்டிங்கில் எடுத்துகிட்டு நேரில் அழைச்சிட்டு வந்து பாருங்கம்மா. இந்த மூணு ஒரு டெஸ்ட்டும் ரொம்ப முக்கியமான விஷயம். FT3 FT4 TSH எதுக்காக அப்படின்னா உங்களை ட்ரைஐடோ தைராக்சின், அது மாதிரி டெட்ராஐடோ தைராக்சின், அதுதான் ஆக்சுவலாக தைராய்டு ஹார்மோன். இந்த TSH அப்படிங்கிறது அதை சீராக வச்சுக்கக்கூடிய ஹார்மோன். ஸோ அது நார்மலாக இருக்கான. ப்ரொலாக்டின் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா பல பேருக்கு அவங்களோட ஸ்ட்ரெஸ், அது மாதிரி தூக்கமின்மை, இந்த மாதிரி விஷயத்தில் தான் வந்து அவங்க ப்ரொலாக்டின் வந்து ஜாஸ்தியாகும். அது இன்டைரக்டாக போய் வந்து தைராய்டை வந்து பாதிக்கும். ஓகேவா, தைராய்டு லெவல், அதுக்காக தான் ப்ரொலாக்டின். இன்னொரு விஷயம் ஹீமோக்ளோபின். ஸோ வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, அனிமிக்காக இருக்காங்களா அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு தான். இந்த மாதவிடாய் எப்போ வந்து ரொம்ப நாள் கழித்து வருது, அப்போ வலி இருக்குதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, மாதவிடாய் ரொம்ப நாள் கழிச்சு வரப்போ வலியோ இல்லை அதனுடன் குருதிப்போக்கோ அதிகமாக இருந்தது அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதாவது கர்ப்பப்பை சிணைப்பை சம்மந்தப்பட்ட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இர்ரெகுலராக இருக்குது. உள்ளே இருக்கக்கூடிய அந்த கருப்பை உள் சுவர், அகப்படலம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது அதிகமாக திக்னஸ் இருக்கனால தான் அவங்களுக்கு அந்த பெயின் அப்படிங்கிறது வந்து இருக்குது. நீங்கள் இப்போ எடுத்த அந்த விதைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூசணி விதை, இதெல்லாம் வந்து ஆண் பெண் இருப்பாளருக்கும் கர்ப்பப்பைக்கும் சினப்பைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான உணவு, மருந்து உணவு அப்படின்னு வந்து சொல்லலாம். நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் தைராய்டு பற்றி பேசிகிட்ருக்கோம். தைராய்டு பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு நிகழ்ச்சி நம்ம இன்ட்ரடக்ஷனில் பேசுனது கேட்டு நிறைய தாய்மார்கள் கால் பண்ணி சந்தேகம் கேட்டுட்ருக்காங்க. நிகழ்ச்சி பார்த்துட்ருக்கவங்க நிறைய பேர் தைராய்டு எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட வந்திருக்கலாம். இனிஷியல் ஸ்டேஜ், இப்போ தான் முதல் முறை தைராய்டு இருக்குன்னு தெரிஞ்சவங்க என்ன மாதிரியான உணவுகளில் மாற்றம் கொண்டு வரும்போது தைராய்டு அவங்க ரிவர்ஸ் பண்ணிக்க முடியும்? கண்டிப்பாக நீங்கள் ஆக்சுவலாக நிகழ்ச்சியோட ஸ்டார்டிங்கில் ஒன்று சொன்னீங்க, ஒரு மாத்திரை தான் அது போட்டால் சரியாக போயிடும். ஆனால் நிகழ்ச்சியோட ஸ்டார்டிங்கில் ஒரு காலர் சொன்னாங்க, போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க 4 வருடமாக, டோஸும் எஸ்கலேட் ஆகிருக்கு, பிரச்சனையும் ஜாஸ்தியாக தான் இருக்குன்னு. ஸோ அது நமக்கு தீர்வு கொடுக்கவே கொடுக்காது. உடனே எடுத்த உடனே நமது சித்த மருத்துவம் கூட தேவை கிடையாது. நீங்கள் பார்க்குறீங்க ஒரு தைராய்டு, இப்போ நான் சொல்லக்கூடிய டெஸ்ட் இதில் ஏதோ ஒன்று இந்த குறிகுணம் இருக்க டெஸ்ட் பார்க்குறோம் அப்படின்னா தயவுசெய்து முதலில் உணவு முறையை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம நிகழ்ச்சிக்கே ஒரு பெண் காலர் வந்து கால் பண்ணியிருக்காங்க, நம்ம சொல்லக்கூடிய அந்த உணவு முறை ஃபாலோ பண்ணி எனக்கு குறைந்து நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உணவு முறை ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு தைராய்டு டெஸ்ட் எடுக்கிறோம், 3 கீழே இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 4 முதல் 8 வரை இருந்தது அப்படின்னா எந்த மருந்துகளும் தேவை கிடையாது. அவங்களோட எமர்ஜென்சி சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த உடல் பருமன் அதெல்லாம் ஒன்றும் பெரிய எமர்ஜென்சி கிடையாது. அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக மாதவிடாய் போகுதுங்கிறப்ப தான் ஒருங்கிணைந்து மருந்துகள் எடுக்க வேண்டும். அப்படி இல்லாமல் முடி கொட்டுதல் பிரச்சனை இருக்குது, உடல் பருமன் வந்து இருக்குது, டயர்ட்னஸ் இருக்குது, இல்லை மேஜராக எதுவும் சிம்டம்ஸ் இல்லை, ஸ்கின்ல மட்டும்தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குன்னா எடுத்த உடனே மருந்துகள் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா, இன்றைக்கு இருக்க பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பால் கிடையவே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு பால் பொருட்களை அவாய்ட் பண்ணுங்கள். ஒரிஜினலாக இருக்கக்கூடிய பாலிலிருந்து கிடைக்கக்கூடிய மோர் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இவங்க கூட சொன்னாங்க எங்களுக்கு போன்ஸ் எல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குன்னு. ஏன்னா தைராய்டு வந்து கால்சியத்தோட மெட்டபாலிசத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்போ அவங்களுக்கு கால்சியம்லாம் உடம்புல நார்மலாக இருக்காது, அதனால் மோர் கண்டிப்பாக எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். தூக்கம் நல்லபடியாக இருக்கணும், மலச்சிக்கல் இருக்கக்கூடாது. ஸோ மலச்சிக்கல் இருந்ததுன்னா பார்த்த உடனே மலச்சிக்கல் இருந்ததுன்னா திரிபலா சூரணம் இல்லை திரிபலா கஷாயம் அந்த மாதிரி விஷயத்த இரவு நேரங்களில் வந்து எடுக்கணும். உணவில் வந்து அதிகமாக நார்ச்சத்து உள்ள உணவு எடுக்கணும். நான் என்ன எடுக்கணும், இவ்வளோ எடுக்கணுமா அப்படிலாம் கிடையாது, எல்லாமே எடுங்க. உங்களுக்கு பசி எப்படி இருக்கோ அந்த மாதிரி எடுங்க. பசிக்காமல் சில மருத்துவ முறைகள், இன்றைய நவீன விஞ்ஞானம் சொல்கிற மாதிரி நீ ஒரு நாளைக்கு 5 தடவை சாப்பிடுங்க, 6 தடவை சாப்பிடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. ஒரு வேளை சாப்பிட்டாலும் அது பசிச்சு சாப்பிடுங்க. அந்த பசியோட அளவு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு உணவு சாப்பிடுங்க. அப்படி தான் சாப்பிடணுமே தவிர அப்படி இப்படி இது பண்ண வைக்கக்கூடாது. ஆரோக்கியமாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். பசித்து வந்து சாப்பிடணும்.
அடுத்து உணவு முறையில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் தனியா குடிநீர். ஸோ டெய்லி காலையில் தனியா விதையானாலும் சரி இல்லை தனியா பவுடரானாலும் சரி அதை வந்து ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் ஒரு மிளகு மிளகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மிளகு சுக்குத்தூள் அப்படிங்கிறது வந்து ஒரு 1 பிஞ்ச் சேர்த்துட்டு கொஞ்சம் பனவெல்லாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல எனக்கு டயபெட்டிக் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்கிறவங்க நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். போட்டுட்டு ஒரு சின்ன கிளாஸில் அதாவது அளவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ml நீர் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு 40 ml வந்தவுடனே வடிகட்டி குடிங்க. இதை தினமும் காலையில் வந்து தொடர்ந்து செய்யுங்க. சீத்தா இலை சாறு, சீத்தா இலையை வந்து பறிச்சுட்டு அதை வந்து நல்லா அலசிட்டு என்ன பண்ணுங்கள் ஒரு 5 சீத்தா இலையை நல்லா அரைச்சிருங்க. கொஞ்சம் தண்ணீர் விட்டு அரைச்சி பிழிஞ்ச ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 ml காலையில் 40 ml மாலையில் 40 ml வந்து தொடர்ந்து எடுத்துக்கலாம். சாப்பிட்டு தான் எடுக்கணும் சாப்பிடாம எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. சாப்பிட்றதே வந்து பார்த்தீங்கன்னா பசி இருந்தால் தான் சாப்பிடணும். கொஞ்சம் சூரிய நமஸ்காரம் பண்ண முடியும் அப்படின்னா சிறு வயதினர்னா சூரிய நமஸ்காரம் இல்லை முதுகு தண்டுவடம் பிரச்சனை இருக்கு இல்லை பண்ண முடியாத சூழ்நிலை அப்படின்னா ஒரு பிரிஸ்க் வாக்கிங் இல்லை ஒரு மைல்டு வாக்கிங் 30 மணி நேரம் இதை மட்டும் பண்ணுங்கள். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5-7.5 இல்லை 8 வரை இருக்கிறவங்க. ஸோ இதை அப்படியே நான் சொன்னதை அப்படியே வந்து ஒரு 2 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா செகண்ட் மந்த் எண்டில் எந்த மருந்துகளுமே இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் தைராய்டு ரிவர்ஸ் பண்ணிடலாம். இந்த தைராய்டு ரிவர்ஸ் ஆன பிறகு திருப்பி ஏறாது. நீங்கள் தவறான உணவு முறையும் வாழ்வியல் முறையும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? தீபிகாங்க. எங்கிருந்து கூப்பிடுறீங்க தீபிகா? கிருஷ்ணகிரியிலேருந்து கால் பண்ணியிருக்கேங்க. ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்விமா? இது எனக்காக கேள்விதாங்க. உங்க வயசு? என்னோட வயசு 32. ஓகேமா, பேசலாமா? டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. ஹலோ டாக்டர். வணக்கம் தீபிகா. குட் மார்னிங் தீபிகா, சொல்லுங்க. டாக்டர், எனக்கு வயசுக்கு வந்து அதாவது நான் ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்து எனக்கு வந்து ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் இரெகுலர் பீரியடாவே இருந்துச்சு. ஓகே. நிறைய மெட்ஃபார்மின், ஃபோலிக் ஆசிட் இந்த மாதிரி நிறைய டேப்லெட் எல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். மருத்துவர் சொல்லி எடுத்துக்கிட்டீங்க? ஆமாங்க, நான் டாக்டர் பார்த்து கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் ஒரு டயட் ஸ்டார்ட் பண்ணேன். ஒபிசிட்டி அதிகமா இருக்குன்ட்டு டாக்டர் சஜஷன் பண்ணாங்க. என்ன டயட்? இந்த கீட்டோ டயட், பாலியோ டயட் பண்ணிருந்தேன். ஓகே. அப்ப இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு கரெக்டா 25 இல்ல 28 எனக்கு கரெக்டா வந்துரும் பீரியடு. ஓகே. இப்போ மேரேஜ் ஆகி எனக்கு 6 மந்த் ஆகுது. ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு 2 times அதாவது இப்போ 6 மந்த்ல 3 times நான் கரெக்டா ஆனேன். இப்போ அந்த 3 மந்தா எனக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட் இருக்கு. ஒரு தடவை பாத்தீங்கன்னா 60 டேஸ்ல கரெக்டா ஆயிட்டேன். நான் செக் பண்ணி பார்க்கும் போது நெகட்டிவ் வந்துச்சு பிரெக்னன்சி டெஸ்ட். அப்புறம் பாத்தீங்கன்னா 60 டேஸ்ல ஆயிட்டேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த் பார்க்கும் போது இதே மாதிரி இர்ரெகுலரா இருந்துச்சு. 70 டேஸ் ஆகியும் ஆகல. ஓகே. நான் இதுக்கு முன்னாடி தைராய்டு டேப்லெட் எடுத்துட்டு இருந்தேன். இந்த பாலியோடைட் ஸ்டார்ட் பண்ணோன்னே எனக்கு தைராய்டு வந்து நார்மல் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ நான் சரிவர அந்த தைராய்டு இதை எடுத்துக்கல. இப்போ நான் மறுபடியும் டாக்டர் கன்சல்ட் பண்ணி தைராய்டு டெஸ்ட் பார்க்கும்போது எனக்கு வந்து TSH 3.44 இருக்கு. 3.44, ஓகே, நார்மல் தான். சொல்லுங்க. FT3 வந்து பாத்தீங்கன்னா 2.59 இருக்கு. T4 வந்து 1.3 இருக்குங்க டாக்டர். ஓகே. அப்புறம் இப்ப எனக்கு PCOD வந்து ஓவரி PCOS னு சொல்லிருக்காங்க. ஒரே ஒண்ணு இருக்கு லெஃப்ட் சைடுல சொல்லி ஸ்கேன்ல சொல்லிருக்காங்க. ஓகே. மெட்ஃபார்மின், ஃபோலிக் ஆசிட் கொடுத்திருக்காங்க. ஓகே. அப்புறம் யூட்ரானியம்னு ஒரு டானிக் கொடுத்திருக்காங்க. ஓகே. அதாவது கன்சீவ் ஆகிறதுக்கு அப்புறம் 21 டேப்லெட் கொடுத்திருக்காங்க. இப்ப நான் கன்சீவ் ஆக முடியுங்களா டாக்டர்? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா PCOD அது ஒண்ணு மட்டும்தான் இருக்குன்னு இருக்காங்க. அப்புறம் என்னோட வெயிட் வந்து சடனா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் பாலியோடைட் இருக்கும்போது 85லயே தான் நான் இருந்தேன். சரிமா, இப்ப பாலியோடைட் கண்டினியூ பண்ணலையா? நான் நடுவுல விட்டுட்டேன். அப்ப வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு கோவிட் சிச்சுவேஷன், வீட்லயே இருந்தேன். அப்புறம் மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் அப்புறம் என் ஹஸ்பண்ட் இப்படி எல்லாம் நீங்க இருக்க வேண்டாம், நீ நார்மல்லே இரு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அம்மா, அதாவது பாலியோடைட் அப்படிங்கறது ஒரு தவறான உணவு முறை வந்து கிடையவே கிடையாது, சரியா? அதுவும் ஒரு ஆரோக்கியமான உணவு முறை தான். கொஞ்சம் இன்னைக்கு இருக்கக்கூடிய என்ன சொல்றது, நம்ம அவசர இதில் நம்ம அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியல, நம்மளோட கலோரிஸ் வந்து பேர்ன் பண்ண முடியல, ஒர்க் அவுட் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக பாலியோடைட் நல்ல ஒரு சொல்யூஷன் தான். இன்னொன்று, பாலியோடைட்டுங்கிறப்ப ரொம்ப அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த தேவையில்லாத அந்த உணவுகளுக்கு நொறுக்கு தீனி, தேவையில்லாத டிரான்ஸ்ஃபேட்ஸ் இருக்கிறது அந்த இதை நம்ம அவாய்ட் பண்ணுறோம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். தேவையில்லாத வந்து என்ன சொல்கிறது, இந்த பிராய்லர் சிக்கன் போன்ற விஷயம், அப்புறம் தேவையில்லாத ஸ்நாக்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறோம். அதனால் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அது பாலியோடைட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா,
நம்ம வந்து ஃபேட் அந்த ஃபேட் சார்ந்த விஷயம் எடுக்கிறோம், ப்ரோட்டீன் எடுக்கிறோம், கார்போஹைட்ரேட் எடுக்கிறதுல. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது லேட்டராக வந்து இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள் இதெல்லாம் எடுத்து பேர்ன் பண்ணி நமக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பாலியோ டயட்டை எடுத்துக்கோங்க. பாலியோ டயட் எடுக்கிறது வந்து நமக்கே ஒரு ரெகுலேஷனை நம்ம கொண்டு வரோம். அதனால் அது நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இவ்வளோ மருந்துகள் எடுத்துட்டு, அதுவும் இப்போ வந்து ஹார்மோனல் மெடிசனுக்குள்ளெல்லாம் போயிட்டுருக்கீங்க, இதனாலெல்லாம் பின்னாடி உங்களுக்கு பக்க விளைவுகள் வரும். ஸோ அந்த பாலியோ டயட் வந்து ஆரோக்கியமானது, உங்கள் ஸ்கின்னும் நல்லாயிருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ கன்சீவ் ஆகுங்க. கன்சீவாக நீங்கள் 100% வாய்ப்புகள் இருக்குமா. இப்போ தான் வந்து ஒரே ஒரு சிஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்குன்னா அது அந்த இதில் 60 days வருது. ஸோ 60 days வராமல் ரொம்ப நாள் ஒரு குரோத்தான ஒரு கிராஃபியன் ஒரு ஒரு ஃபாலிக்கல் என்னாகும், அப்படியே நின்று போய் நீர்க்கட்டியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் எடுக்கக்கூடியது மற்றது எதுவும் உங்களுக்கு பெருசாக சொல்யூஷன் கொடுக்காது, பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். மெட்ஃபார்மின் சாரி ஒரு மருந்துகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அங்கே வந்து என்ன பர்பஸ்க்காக கொடுத்துருக்கோம், நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த மாவுச்சத்து வந்து உங்களுக்கு வந்து லேட்டராக ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகக்கூடாது, அது அப்சார்ப்ஷன் ஆகி வெளியே ஏறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இவ்வளோ ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறப்ப அந்த உணவு முறையே நம்ம சீராக எடுத்து கொண்டு வரப்போ பிரச்சனை கிடையாது. ஸோ உங்கள் கணவருக்கு நீங்கள் புரிய வைங்க, புரிய வச்சுட்டு இந்த மாதிரி மெடிசன்ஸோ இந்த மாதிரி எதையும் அடாப்ட் பண்ணுறத விட்டு பாலியோ டயட்டில் போங்க. உங்களுக்கு நார்மலாக ஓவலேஷன் இருக்கும், உங்கள் மெட்டபாலிசம் நார்மலாக இருக்கும், உங்கள் ஸ்கின் ஹேர் எல்லாம் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகுங்க. கன்சீவ் ஆகிற நேரத்தில் மருத்துவரோட அறிவுரைப்படி உங்கள் டயட்டை எடுத்துக்கோங்க. ஆஃப்டர் தட்டும் ஃபாலோ பண்ணுறது நல்லது தாம்மா. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், உங்களை நேரடியாக வந்து சந்திக்கிறதுனா எங்கே வந்து சந்திக்கலாம், அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட தலைமை மருத்துவமனை டி நகரில் இருக்குது, யூஸ்வலாக அங்கே இருப்பேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் மாதம் இருமுறை வந்து பார்த்திங்கன்னா நமது ஹெல்த் சென்டர்ஸ்க்கு வந்து நான் விசிட் போவேன். ஸோ இந்த ஹெல்த் சென்டர்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோவையில் இருக்குது, மதுரையில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, வெள்ளூரில் இருக்குது, திருவள்ளூரில் இருக்குது, அதே மாதிரி புதுச்சேரியில் இருக்குது. ஸோ அந்த வகையில் வரும் வியாழக்கிழமை 19th வந்து திருவள்ளூரில் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட ஹெல்த் சென்டரில் விசிட் இருக்கு. 21st சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரியிலும் வந்து விசிட் இருக்கு. ஸோ அருகாமையில் இருக்கிறவங்க பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் ரிப்போர்ட்ஸ், ஏன்னா சில மருத்துவர்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பழசு பார்க்க மாட்டாங்க, அந்த பழைய ரிப்போர்ட்ஸ்லேயும் கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ஒரு கீ கிடைக்கும். ஏன்னா ஒரு சகோதரி வந்து என்னென்னா கோவையில் வந்திருந்தாங்க, அவங்களுக்கே தெரியல, அவங்க வந்து ஒரு 28 முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணி நீர்க்கட்டியை எடுத்திருக்கோம் அப்படின்னு தான் நினச்சிருக்காங்க. பட் அவங்க ரிப்போர்ட்ஸ் பார்க்குறப்ப தான் தெரியுது அவங்களுக்கு இடது பக்கம் ஃபெலோப்பியன் டியூபியும் சனிப்பையும் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அவங்களுக்கே தெரியல, சொன்ன பிறகு தான் வந்து தெரியுது. ஸோ அதனால் நிறைய விஷயம் வேலையபிளான விஷயம் அதுவும் இருக்கும். ஸோ பழைய ரிப்போர்ட்ஸ் இருந்ததுன்னா அதையும் எடுத்து வந்து நேரில் பார்க்கணும். ப்ரியார் அப்பாயின்மெண்ட் வாங்குறது ஒரு நல்ல விஷயம், ஏன்னா கோவிட் சுச்சுவேஷனுங்கிறனால எல்லாம் வந்து கிளஸ்டராக இருக்க முடியாது. ஸோ ரிப்போர்ட்ஸும் எடுத்துகிட்டு வந்து குறிப்பிட்ட அந்த அப்பாயின்மெண்ட் டைம்ஸில் பார்த்துக்கிட்டோம். ஓகே, ஃபைன். டாக்டர், நம்ம இன்றைக்கி தைராய்டு பற்றி பேசிகிட்டு இருக்கோம், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தியாச்சு. ஒன்ஸ் தைராய்டு வந்த பிறகு தொடர்ச்சியாக நான் மாத்திரைகள் எடுத்துகிட்ருக்கேன், ஒரு 10 தாண்டியும் நான் மாத்திரைகள் எடுத்துகிட்ருக்கேன், இன்னும் குணமாகலை அப்படின்றவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னவாக இருக்கும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுங்கள். ஸோ 10 ஆயும் குணமாகலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுடைய கிளாண்ட் ஒர்க் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஆட்டோ இம்யூன் தைராய்டைட்டிஸ் இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அது பல பேருக்கு அவ்வளோ ரிசல்ட் தெரியாது. இங்கே ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தைராய்டு ஹார்மோன் எல்லாத்தையுமே உண்டு பண்ணும். ஸோ அடுத்து நமக்கு சுகர், பிபி, ஹார்ட் பிரச்சனை இல்லை கொழுப்பு அதிகமாக ஆகிறது அது ஃபாலோ பண்ணாமல் இருக்கணும். அதனால் உணவு முறை அதற்கப்பமாவது சீராக்கணும். தைராய்டு மாத்திரையை நிறுத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் சொல்லக்கூடிய இந்த அசோசியேட்டட் ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கிறதுக்காவது நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணும். உணவு முறையில் தேவையில்லாத உணவுகள் எடுக்கக்கூடாது. செயற்கை, அதாவது ரீஃபைண்ட் கார்போஹைட்ரேட்டும் வேண்டாம், ரீஃபைண்ட் ப்ரோட்டீனும் வேண்டாம், அதே மாதிரி ரீஃபைண்ட் ஆயில் அதாவது ரீஃபைண்ட் ஃபேட்டும் வேண்டாம். அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன என்ன சொல்கிறது சூரிய நமஸ்காரம், வாக்கிங் எல்லா வயதினரும் பண்ணாலே போதும், கண்டிப்பாக இன்னமும் கண்டிஷன் மோசமாகாமல் பார்த்துக்கலாம். ஓகே, இந்த 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த கட்டிக்கட்டலையும் பேக் பண்ணுவோம்.